நான் டாக்டர் ஸ்வாதி பேசுகிறேன் ஃப்ரம் பார்த்தா டென்டல் ராமமூர்த்தி நகர். அந்த ராமமூர்த்தி நகர் மெயின் ரோடில் ஆப்போசிட் ஆதீஸ்வர ஷோரூம் அப்போ பூர்விக மொபைல்ஸில் இருக்கிறோம். பார்த்தா டென்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 பிரான்ச்சஸ் மேலே இருக்குது பெங்களூரில். நாங்கள் வந்து ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலங்கானா கூட ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கோம். பார்த்தா டென்டலில் உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னிக் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நீங்கள் 3 மாதத்தடவை உள்ள 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து டென்டல் செக்அப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பார்த்த டென்டல் அப்பப்போ உங்களுக்கு உங்களோட ஓரல் கேவிட்டி ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கோட அவேர்னஸ் வீடியோ பண்ணலான்னு முடிக்கணும் ஃப்ரம் பார்த்த டென்டல். ஸோ இட் இஸ் அபவுட் இம்பேக்டட் டூத் அப்படின்னு சொல்லணும். இம்பேக்டட் டூத் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஜாவில் இடம் இல்லாதப்போ இந்த பல் மேலே வரக்கு அடிச்சுன்னு இருக்கும்போது அதை இம்பேக்டட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் காமனாக இம்பேக்டட் ஆகிற பல் வந்து ஞானப்பல், அதாவது விஸ்டம் டீத். இந்த விஸ்டம் டீத் இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின், அது நோவு, இல்லைன்னா ஒரு வாய் திறக்க முடியாது, உங்களுக்கு வாய் திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ரொம்ப அந்த இடத்துல ரெட்னஸ் இருக்கும், அதனால் சிவப்பாக அங்கே மாறிட்டுருக்காங்க. உங்களோட சுற்றி இருக்கிற அந்த கம்ஸ் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ணணும், தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படி ஒரு சர்ஜிக்கல் ரிமூவல்னால் அது வந்து ஒரு லோக்கல் ஆன்சிஸை கொடுத்து நாங்கள் எடுப்போம். இட் இஸ் இட் வில் பி வெரி பெயின்ஃபுல், பெயின்லெஸ் அப்படி, உங்களுக்கு அவ்வளோ நோ தெரியாது. அது லோக்கல் ஆன்சிஸை கொடுக்கறதுனால அந்த வலி இல்லாத நாங்கள் பெயினை அந்த பல்லை எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி சில சமயம் பல்லு வெளியே தெரியும், இந்த மாதிரி கொஞ்சமாக, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாத பல்லு வந்து இந்த ஜா போன் அப்படின்றது அந்த எலும்புக்குள்ளேவே இருக்கும் சம்டைம்ஸ். அது உங்களுக்கு செக் பண்ணால் எக்ஸ்ரேல மட்டும் தான் தெரியும் அது உள்ளே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவே இருக்கும்போது கூட உங்களுக்கு பஸ் ஃபார்மேஷன், அதாவது சீவ் கட்டிக்கும் உள்ள. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ டென்டல் விசிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிளினிக் வந்துட்டு யூ ஹாவ் டு கெட் அ டென்டல் விசிட். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூ கேன் கீப் யுவர் ஓரல் கேவிட்டி ஹெல்தி. ஸோ நீங்கள் வாங்க பார்த்த டென்டல் வில் கிவ் யூ அ கன்சல்டேஷன். எனி ஃபர்தர் குவரிஸ் நீங்கள் வந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே பேசலாம். ஸோ ஐ எம் எ ஸ்பெஷலிஸ்ட் அட் பார்த்த டென்டல், டூ இஸ் இட் பார்த்த டென்டல். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து www.parthadental.com.com போங்க. உங்கள் நியரஸ்ட் பிரான்ச்சஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.